தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. முதல் பந்தில் இருந்தே விலாசும் தொடக்க வீரர் இல்லை. நடு ஓவர்களில் விராட் கோலி ஸ்மித் போல ஆடுபவரும் இல்லை. இறுதி கட்டங்களில் டி வில்லியர்ஸ் ஹர்திக் பாண்டியா போல மிரள வைப்பவரும் இல்லை. நேர்த்தியான ஷாட்கள் ஆடுபவர் என்றும் கூற முடியாது. இருந்த போதிலும் தனது பிரத்யேக பாணியால் ஐபிஎல் மற்றும் சர்வதேச போட்டிகளில் பல முறைகள் தனது அணி வெல்ல ஷிகார் தவான் காரணமாக இருந்துள்ளார். மிகவும் வேகமாக ஓடி ரன்கள் எடுப்பவரும் இல்லை. பவுண்டரியில் சிக்ஸர்கள் விளாசினாலும் ஆட்டமிழக்கும் வாய்ப்புகளை வழங்குவார் என்றே ஷிகார் தவான் குறித்து விமர்சகர்கள் மத்தியில் ஒரு பார்வை உண்டு. ஆனால் அவருக்கே எதிரணி வாய்ப்புகளை வழங்கினால், அதுவும் 4 கேட்ச்கள் 2 முறை ரன் அவுட் வாய்ப்பு என தொடர்ந்து எதிரணி வாய்ப்பளித்தால் மற்ற பேட்ஸ்மேன்கள் எப்படியோ தவான் மறக்க முடியாத இன்னிங்ஸை விளையாடுவார் என்பது எல்லாருக்கும் தெரியும். டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற போட்டியில் இதுதான் நடந்தது. போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி முதல் ஓவரின் 3வது பந்திலேயே குட்டிப்பையன் சாம் கரனின் விக்கெட்டை இழந்து தவித்தது. முதல் 6 ஓவர்களில் அந்த அணியால் வெறும் 36 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இந்த ஐபிஎல் தொடரிலேயே பவர் பிளே ஓவர்களில் மிக குறைந்த ரன்கள் இதுவாகும். அதன் பின்னர் வாட்சன் டூப்ளசிஸ் இணை அடித்தாடத் தொடங்கினார்கள். மிக சிறப்பாக விளையாடிய டூப்ளசிஸ் 46 பந்துகளில் 58 ரன்கள் குவித்தார். தோனி 3 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழக்க 16 ஓவர் 3 பந்துகளில் 129 ரன்கள் மட்டுமே சென்னை அணி எடுத்திருந்தது. ஆனால் கடைசி 4 ஓவர்களில் சென்னை அணி எடுத்த 54 ரன்களால் 180 என்ற சவாலான இலக்கை அந்த அணி நிர்ணயிக்க முடிந்தது. அம்பத்தி ராயுடு மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய இருவரும் அதிரடி ஆட்டத்தில் ஈடுபட்டு விரைவாக ரன்கள் குவித்தனர். கடந்த போட்டியைப் போல இப்போட்டியிலும் ஜடேஜாவின் இறுதிக்கட்ட பங்கு அணிக்கு மிகவும் உதவியது. 13 பந்துகளில் 4 சிக்ஸர்களோடு அவர் 33 ரன்கள் எடுத்தார். இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அம்பத்தி ராயுடு 25 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்திருந்தார். 180 ரன்கள் எடுத்தால் என்ற வெற்றி என்ற சவாலான இலக்குடன் களமிறங்கிய டெல்லி முதல் 2 விக்கெட்டுகளை 5 ஓவர்களுக்குள் இழந்தது. ஆனால் ஷிகார் தவானுடன் ஜோடி சேர்ந்த அணித்தலைவர் ஸ்ரேயஸ் அய்யர் சரிவிலிருந்து மீள உதவினார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பவுண்டரிகள் அடித்த ஷிகார் தவான் குறிப்பாக சுழற்பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சில் அதிக அளவு ரன்கள் குவித்தார். விரைவாக அரைசதம் எடுத்த அவர் மறுமுனையில் விக்கெட் விழுந்த போதிலும் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். இவர் ஐபிஎல் தொடரில் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். அதாவது 58 பந்துகளில் 101 ரன்கள் எடுத்தார். அதே வேளையில் தீபக் சாகர், மகேந்திர சிங் தோனி, அம்பத்தி ராயுடு என தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் தவான் அளித்த கேட்சை நழுவவிட்டது சென்னை அணியின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. 19வது ஓவரை சிறப்பாக வீசிய சாம் கரன் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியதால் இறுதி ஓவரில் டெல்லி அணி 17 ரன்கள் எடுக்க வேண்டியதாயிருந்தது. ஷிகார் தவான் மற்றும் அக்சார் பட்டேல் ஆகிய இரு இடதுகை பேட்ஸ்மேன்கள் களத்தில் இருந்த சூழலில் இடதுகை சுழற்பந்து வீச்சாளரான ஜடேஜாவை தோனி இறுதி ஓவர் வீச அழைத்தது வியப்பளித்தது. தனது ஆரம்ப ஓவர்களில் அதிக ரன்கள் அடித்த ஜடேஜா பந்து வீச அக்சார் பட்டேல் விளாச சிக்ஸர்கள் மைதானத்தை விட்டு தெறிக்க டெல்லி அணி வென்றது. தோனி எடுத்த முடிவு சமூக வலைதளங்களில் உடனே விவாதப் பொருளானது. ஆனால் போட்டி முடிந்தவுடன் பேசிய தோனி பிராவோ விளையாட முடியாமல் களத்தை விட்டு வெளியேறியதால் ஜடேஜாவை பந்து வீச அழைத்ததாக கூறினார். தற்போதைய ஐபிஎல் தொடரில் இதுவரை தான் விளையாடிய 9 போட்டிகளில் 3 போட்டிகளில் மட்டுமே வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளது. இதுவரை 6 புள்ளிகள் பெற்ற புள்ளிகள் பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது சென்னை அணி. எஞ்சியுள்ள 5 போட்டிகளில் அதிக அளவு வெல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல, மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளையும் வைத்தே சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வது சாத்தியமாகும். சென்னை அணி பிளே ஆஃபுக்கு செல்லுமா செல்லாதா என்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.